ஹாய் ஹலோ, வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம என்னத்த ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இந்த 8th புக்கே டோட்டலாக நம்ம பக்காவான ரிவிஷனோட முடிக்க போகிறோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நான் ஏன் PDFவே இது பண்ணாமல் புக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, அப்படி தான் உங்களுக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு புக் எடுத்து வச்சுக்கோங்க. புக் எடுத்து வச்சு நம்ம என்ன ரிவிஷன் பண்ணுறோமோ டக்கு டக்குன்னு வீடியோ போட்டு நீங்களும் அதே மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து வாங்க. உங்களுக்கு ஒரு ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த புக்கோடு சேர்ந்து நம்ம படிக்கலாம். இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி வாழ்த்து இயல் 1 நம்ம பார்க்குறோம். இதில் வந்து யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பாரதியார் எழுதியிருப்பார். அந்த பாட்டை படிப்போம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினதறு தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து, வளர்மொழி வாழியவே. இப்போ வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, இந்த வாழியவேங்கிற லெட்டர் முடிஞ்சாலோ வையகமே, தமிழ்நாடே, தாய்மொழியே, இப்படிங்கிற மாதிரி நம்ம தாய்மொழியை பற்றியும் நாட்டை பற்றியும் அழகாக சொல்லியிருப்பார் இந்த லெசனில் பாரதியார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரிகள் கேட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாரதியாரை போட்டுடலாம். அடுத்து இதில் உள்ள சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நம்ம ரிவிஷனில் பார்க்க வேண்டிய ஒன்று. நிரந்தரம் அப்படின்னா நீ நிரந்தரமாக இருப்பியா அப்படின்னா காலம் முழுமையும். ஸோ காலம் ஃபுல்லாக இருக்கிறது தான் நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். வைப்பு, வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா கலிகாலம் அப்படிம்பாங்கள, ஸோ அந்த அறியாமை தான் சொல்கிறது. சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ், இசை அப்படின்னா புகழ். தொல்லை அப்படின்னா ரொம்ப பழசானா நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும்ல. ஸோ ஒரு பழைய மிக்சியோ கிரைண்டரோ வச்சுருந்தோம்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதனால தொல்லை அப்படின்னா பழமை, அதை வச்சுக்க நம்ம துன்பம் தான் படுறோம். ஸோ பழமை துன்பம். இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெசர் படிச்சிருக்கும் போதே படிச்சிருப்பீங்க, தாய்மொழியை பற்றி ரொம்ப புகழ்ந்து இது எல்லாத்துக்குமே வந்தது ரொம்ப வளமிக்க மொழி. ஏழு கடலில் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கண மனத்தை பரவ செய்து ரொம்ப புகழ் கொண்ட மொழின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தமிழ் மொழியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாடியிருப்பாங்க. இதை அந்த பொருளை படித்தா தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். அப்போ தான் நீங்கள் இந்த லிரிக்ஸ் வரும்போது உங்களுக்கு இவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து நூல்வெளி ரிவிஷனில் கண்டிப்பாக நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என நிறைய பன்முகம் கொண்டவர். சி சுப்பிரமணிய பாரதியார் அவர் தான் வந்து இந்தியா விஜயா இந்த இதழ்கள், இந்த இதழ்களில் அதை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். அதில் நிறைய வந்து விடுதலைக்கு சம்மந்தமாக நிறையா சொல்லியிருப்பார். எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாயான் முடிகிற ரெண்டு இதழ், இந்தியா விஜயா. அடுத்து கவிதை மட்டும் கிடையாது, அவர் எழுதியிருக்க உரைநடைகள் நூல்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகையின் கதை, தராசு, இது ரெண்டுமே வந்து உரைநடை நூல்கள். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இதழ் எது, உரைநடை நூல் எது, நாவல் எதுன்னு பார்க்கணும். சத்திரிகையின் கதையும் தராசும் உரைநடை நூல்கள். அடுத்து வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் இவர் எழுதியுள்ளாராம். அதுக்கப்புறம் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்போ சிந்துக்கு தந்தை என்று போற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன், போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். ஸோ சொன்னது யாரு அப்படின்னு அந்த இது மாதிரி கூட கேட்பாங்க, இதை கூறியது யாரு, யாரால் யாரை வந்து நீங்கள் போற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, இது எல்லாமே வந்து பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை புகழ்ந்து சொல்லியிருக்க வார்த்தைகள். அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க, யாரு யாரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாரதியார் கவிதைகள் உள்ள தமிழ் மொழி வாழ்த்து தான் அந்த லெசனில் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள இதையுமே படிச்சுக்கணும். செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீத்தூக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிகள் எல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே, எழில் மகவே எந்தம் உயிர், உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் மரமாம் பயிரும் நீ, இன்பமும் நீ, அன்பும் தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிகுணல் ஆரம் நீ, யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழிய செந்தமிழே செங்கரும்பே அப்படின்னு வந்தாலே தூ அரங்கன், ஓகேவா? செந்தமிழே செங்கருமே அப்படின்னு வந்தாலே தூ அரங்கன், ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வாழும் நிலப்பகுதி என்ன சொல்லுவாங்க, வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, என்றென்றும், என்று பிளஸ் என்றும். அடுத்து வானம் மலர்ந்தது, இது எப்படி சொல்லுவாங்க, வானம் பிளஸ் அளந்தது, அறிந்தது பிளஸ் அனைத்தும். அப்போ இந்த தூ ஆம தேடாம வந்துடும், ஸோ அறிந்த அனைத்தும் அப்படின்னு வரும். அடுத்து வானம் பிளஸ் அறிந்த, வானம் அறிந்த அப்படின்னு வரும், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க, வாங்க வாங்க டக்குன்னு போகலாம். தமிழ் மொழி மரபு, இப்போ என்னன்னா இந்த மரபு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எதில் மோஸ்ட்லி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் தான் அதிகமாக வரும். அதில் இந்த செய்யுள் நம்ம பார்க்கலாம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு அணி ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருந்தினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும். அதாவது
நிலம் தீ இந்த ஐந்து ஐம்பூதங்களையும் வச்சு சொல்லியிருக்க ஒரே நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அதே மாதிரி மரபு நிலை திரிதல் செய்யற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லி நான, இதுவுமே தொல்காப்பியம். ஃபர்ஸ்ட் வந்து நாலு லைன் வரும், ரெண்டு லைன் வந்து அடுத்து ஒரு லைன் வரும். இந்த மரபு அப்புறம் நிலம் தீ விசும்போடு இது எல்லாமே வந்து தொல்காப்பியத்தில் தான் வந்திருக்கும். அதே மாதிரி மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும், இதுவுமே தொல்காப்பியம். நிலம் தீ நீர் வழி விசும்போடாகி அணைந்தும் இது இருந்தினை ஐம்பால். அதுக்கப்புறம் மரபு நிலை திரிதல் மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த வார்த்தைகள் அப்படின்னாலே தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை பற்றி எழுதியிருப்பாரு. அடுத்து சொல்லும் பொருளும், விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவை, ஏதாச்சும் கலந்து கொடுத்தா மயக்கம் வந்துடும். மாதிரி இருதினை அப்படின்னா உயர்தினை அக்ரிணை. ஓகே, அடுத்து வளா அமை அப்படின்னா வளா அமைனா தவறாமைன்னு அர்த்தம். ஐம்பால் நமக்கு தெரியும், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். அடுத்து மரபு, இந்த மரபத்தை நம்ம மாற்றக்கூடாது, இந்த வழக்கத்தை நம்ம மாற்றக்கூடாது. ஸோ மரபு வழக்கம் ரெண்டுமே ஒன்று தான். திரிதல், ஏதாச்சும் ஒன்று நம்ம பாலில் போட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் நம்ம மாறிடுச்சு திரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மாறுதல், திரிதல் மாறுபடுதல். நம்ம லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்டோட எதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ செய்யுள் அப்படின்னா பாட்டு. தலாள் அப்படின்னா தழுவுதல், தலாள் அப்படின்னா தழுவுதல். ஓகே, அடுத்து இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்து உலகளை பற்றி நம்ம ஐம்பூதங்களை இரு திணைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து இந்த லெசனை பற்றி அழகாக சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அளபடையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அளபடைனா என்ன, ஒரு சொல் வந்து நீண்டு ஒழிச்சு உயிரெழுத்தில் முடிகிறது, நீண்டு ஒழிப்பதை உயிரளபடை என்பர். இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை கடைசியாக இருக்கிற இந்த லாக் அப்புறம் ஆ வந்து இந்த தலால் இந்த வேர்டில் வந்து இழுத்து சொல்லியிருப்பாங்க, அதனால இது உயிரளபடை. ஓகேவா, அதுக்கப்புறம் இதோட நூல்வெளி பார்ப்போம். தொல்காப்பியத்து ஆசிரியர் யாருனா தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், அது பேருக்கு தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல்னாலே தெரியாது. ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். இதில் வந்து எழுத்து சொல் பொருள்னு மூன்று அதிகாரம் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த இயல்னு தொல்காப்பியத்தில் எதுன்னு கேட்டால் 27 நம்ம சொல்லணும். ஓகேவா, ஒன்று மொத்தம் மூணு அதிகாரங்கள், ஒவ்வொன்றத்துலேயும் ஒம்பது தான். ஸோ ஒரு அதிகாரத்தில் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் ஒம்போதுன்னு போடலாம் தாராளமாக, மூணுத்துலேயுமே மொத்தமாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இளமை பெயர்கள், புலி அப்படின்னா பரல், சிங்கம் அப்படின்னா குருளை, யானை அப்படின்னா கன்று, பசுனாலும் கன்று, ஆடுனா குட்டி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பா வரிசையில இருக்கா பூ, அதாச்சும் புலி, அதில் வந்து பூ, இங்கே வந்து பா. ஸோ பா வரிசையில நான் வச்சுக்கேன்னா புலி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். புலி அப்படின்னா பரல், சிங்கம்னா குருளை, சிங்க குருளை, யானைனாலும் கன்று தான், பசுனாலும் கன்று தான், ஆடுனா குட்டி, ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம்ல. ஸோ பசு கன்று அந்த மாதிரி தான். அடுத்து புலி உருமும், புலி வந்து உருமும், புலி உருமுது புலி உருமுது சாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிங்கம்னா முழங்கும், யானைனா பிளிரும், பசு கதரும், இதனால ஞாபகம் வச்சுக்கணும். பசு அப்படிங்கிறது கதரும், யோ பசு கதறியா அப்படிங்க. ஆடு அப்படிங்கிறது கத்தும், ஆடு கத்தும். அடுத்து வாங்க நெக்ஸ்ட் டக்கு டக்குன்னு போயிட்டிருக்கலாம். தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, இந்த லெசனில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லெசனே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, தமிழ் வரிவ வளர்ச்சியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எப்படி வந்து தமிழ் மொழி உருவானுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா எழுத்துக்களின் தோற்றம், ஃபர்ஸ்ட் இந்த பேச்சு மொழி என்னன்னு பார்ப்போம். மனிதன் தோன்றிய காலத்திலே கருத்துக்களை மற்றும் தெரிவிக்கிறதுக்காக ஒவ்வொரு சவுண்டெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி தான் பேச்சு மொழி உருவானுச்சு. எழுத்து மொழி எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, இவர்கிட்ட நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறதுனால ஒரு குளத்தையோ ஒரு மாடு இதெல்லாம் வந்து வரைஞ்சி நான் இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இயற்கையாக என்னென்ன பார்த்தாங்களோ அதை வரைய ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து எழுத்துக்களின் தோற்றம் வந்து உருவானுச்சு. அதுக்கப்புறம் அது குறியீடுகளாக பொறித்து வைத்தார்கள். அதே மாதிரி பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. எது ஓவிய எழுத்து வந்து ஒரு பொருளோட, மாடு அப்படின்னா மாடை வரைஞ்சோம்னா ஒரு பொருளை வச்சு தான் அந்த ஓவியம் வந்துச்சு அப்படிங்கிறது பொருளின் ஓவிய வடிவமாகவே ஓவிய எழுத்து இருந்துச்சு. அதே மாதிரி காலப்போக்கில் அடுத்தடுத்து எப்படி மாறுனுச்சுன்னா ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து, இப்போ கே அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒலி வச்சோல, ஆ அப்படின்னா ஆ அப்படின்னு, அது மாதிரி ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை தான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெரிந்து கொள்ளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு, ஒரு நாலு சென்டென்ஸை கொடுத்து எது தப்பு எது கரெக்டுன்னு கூட கேட்பாங்க, இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ச என்னும் வடமொழி எழுத்து கல்வெட்டில் காணப்படுதான். இந்த ச அப்படிங்கிறது நம்ம வடமொழி எழுத்து நல்லா தெரியும், இது வந்து கல்வெட்டில் காணப்படுதான். அதுக்கப்புறம் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை, கல்வெட்டில் புள்ளி அதாச்சும் மெய்யினா மேலே போடுற புள்ளி அந்த குத்தி அதை அந்த கல்வெட்டில் வந்து குத்தணும். ஸோ அதனால் அது பயன்படுத்தல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால நாம வச்சுக்கோங்க. அடுத்து எகர அவுகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை, எகர அவுகர குறில் நெடில் வேறுபாடே கிடையாது, குறில் எது நெடில் எது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எப்போ வந்து அச்சுக்கலை உருவானுச்சோ அதுக்கு அப்புறம் தான் தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒரு நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள் பழைய வரிவடிங்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் செப்பேடுகளில் இருக்குமா, நல்லா பார்த்துக்கோங்க. கல்வெட்டு கிமு
கிமு மூன்றாம் நூற்றாண்டுல கிடைச்சிருக்கு. எது கல்வெட்டு? செப்பேடுகள் வந்து கிபி பொது ஆண்டுக்கு பின் கிபி, இது கிமு. ஸோ செப்பேடுகள் வந்து ஏழாம் நூற்றாண்டு, கல்வெட்டுகள் வந்து மூன்றாம் நூற்றாண்டு கிமுல கிடைச்சிருக்கு. இது ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். அதே மாதிரி தமிழ் எழுத்துகள் ரெண்டு வகைப்படும். வட்டெழுத்து தமிழ் எழுத்து என்ன ரெண்டு வகைப்படும். இதுல வட்டெழுத்து வந்து வளைந்த கோடுகளா இருக்கும். தமிழ் எழுத்து வந்து தமிழ் எழுத்துக்களையும் பழைய தமிழ் வரிவடித்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேர பாண்டிய மன்னர்கள் வந்து எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோழர்கள் ஆட்சியிலேருந்து தமிழ் எழுத்து வந்து வந்திருக்கும் கல்வெட்டுல. அது பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்து பதினொன்றாம் நூற்றாண்டு அதுல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ராஜராஜ சோழன் பதினொன்றாம் நூற்றுக்கு அப்புறம் தமிழ் எழுத்துக்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வட்டெழுத்து யார் யூஸ் பண்ணது? சேர பாண்டியர்கள். தமிழ் எழுத்து யார் யூஸ் பண்ணது? சோழர்கள். அதுல மெயினா முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியிலேருந்து. அதுக்கப்புறம் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைச்சங்க காலத்தை எழுத்து வந்து சொல்லுவாங்க. இது சிலப்பதிகாரம் அழகா சொல்லியிருக்கோம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்போதி அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கோம். ஓகேவா? கண்ணெழுத்துக்களை பத்தி எது சொல்லியிருக்கோம்? சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி வரி வடிவ வளர்ச்சின்னு நம்ம எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி, இதை பத்தி நம்ம வரி அதாச்சும் ஒரு இது எழுதுறோம். அதை வந்து அழகா அந்த அழகு பண்ணி அதுக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்து வர்றதான் வரி வடிவ வளர்ச்சி. இதை தெரிந்து கொள்வோம்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா எந்த கல்வெட்டு சொல்லுதுன்னா அரசலூர் கல்வெட்டு சொல்லுது. அதுல வந்து ரெண்டுமே இருக்கு, தமிழ் எழுத்து இருக்கு, வட்ட எழுத்து இருக்கு. ஓகே ஓகே, டக்கு டக்குன்னு போலாம். பாறைகளில் வந்து வளைஞ்ச கோடை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. பாறைன்னு ஒன்று ஒன்று தான் செதுக்குவோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த வரி வளைந்த கோடை பாறைகளில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓலைகளில் நம்ம இப்போ ஒரு புள்ளி வைக்கிறோம்னு வச்சுங்க, அப்போ வந்து எழுத்தாணி கொண்டு தான் எழுதுவாங்க. ஸோ புள்ளி வச்சு அது கிழிஞ்சிச்சுன்னா நாலு பேர் அது சேதமாயிரும், பின்னாடி உள்ள எழுத்துக்கள்லாம் மறையும். அதனால ஓலைச்சுவடிகளெல்லாம் புள்ளியை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சாங்க. அதே மாதிரி நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு சாதாரண குறியல் எழுத்தே வச்சாங்க. இப்போ எப்படின்னா எது, இது மேலே புள்ளி இருக்குது, இது வந்து எப்படின்னா வெறும் எது அப்படின்னு அதாச்சும் குறிலாகவே இருக்குது. அதே மாதிரி வெறும் எதுன்னு எழுதப்பட்டால் ஏதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காக்கு அப்புறம் புள்ளி வச்சா கா தாக்க அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஐகார எழுத்துக்களில் காக்கு முன்னாடி ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா அது கை, அப்புறம் இருந்துச்சுன்னா அது கா, அதே முன்னாடி ரெண்டு இருந்துச்சுன்னா அது கை. அதே மாதிரி அவுகார வரிசையில் இந்த கோக்கு அப்புறம் ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா கவ். அந்த மாதிரி மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே அதாச்சும் மகர எழுத்துனா பேக்கு மேலே புள்ளி வச்சா அதை மே அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி உருவ வடிவத்தில் இணை கொம்பு, துணைக்கால் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து குற்றெழுகிற குற்றெழுகிற எழுத்துக்களில் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் இல்லவே இல்லையா. ஸோ புள்ளி நம்ம வந்து வழி கொழுந்து விட்டதுன்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யாருனா வீரமாமுனிவர். ஸோ இது வந்து பெரியாரா இதான் கன்ஃபியூஷன் ஆகும், நமக்கு வந்து தெளிவாக இருக்கணும். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் மட்டும்தான். அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இது மாதிரி ஓலைச்சுவடியில் வந்து புள்ளி வைக்காமல் இது மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் எது குறில் எது நெடில்னு தெரியாமல் ரொம்ப திணறினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து கீழே இழுத்து விடுறது, அவ்வ இந்த மாதிரி சுழிச்சு விடுறது, கொம்பு ஒட்ட கொம்பு இது மாதிரி கொண்டு வந்தவர் தான் வீரமாமுனிவர். பெரியார் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த நூ இதெல்லாம் வந்து இவ்வளோ மாதிரி கஷ்டமான லெட்டரில் இருந்திருக்கும் அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். இந்த நே வரிசை எல்லாமே தந்தை பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருப்பார். அவ்வளோதான் அந்த லெசன். அடுத்து சொற்பூங்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சொல் அப்படின்னா நெல், நெல் அப்படின்னா சோறு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது பாருங்க, எல்லா சொல்லும் பொருளும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இந்த வரியை கொடுத்து எந்த நூல்னு கூட கேட்பாங்க. நம்ம கண்ணெழுத்து எடுத்து பண்ணு பல்போதி அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் பார்த்தோமா, அதே மாதிரி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டு இது தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. மரபு, அதுக்கப்புறம் நிலம், நீர்த்தாறு எல்லாமே சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நெட்டெழுத்து ஏழு இருக்கான், ஓரெழுத்து ஒரு மொழி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இயல்பே, தனித்து நின்று சொல்ல ஆவதில்லை குற்றெழுத்து. அப்போ அதை வந்து எப்படி சொல்லியிருப்பார்னா குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இயல்பே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வரிசையுமே எத்தனை எத்தனை லெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உயிர் வரிசையில் ஆறு, மே வரிசையில் ஆறு, அதே தேப்பா வரிசையில் அஞ்சு இருக்கும், காசா வரிசையில் நான்கு இருக்கும், ஏ வரிசையில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதே மாதிரி மொத்தம் எத்தனை இருக்குது? 42 அப்போ 42 இது மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? இது ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சனாகவே இருக்குது. நன்னூலார் சொல்லியிருப்பாங்க. நன்னூலார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கீழே இருக்கா உயிரெழுத்து ஆறு, மகர வரிசை ஆறு, இது வந்து மகர வரிசை அஞ்சு நாலுன்னு சொல்லிட்டு இது பார்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டனாக என்னன்னா இதில் குறியெழுத்து எதுனா நேத்து, இது மட்டும்தான் குறியல் எழுத்தாக இருக்கும். அடுத்து யா என்பது என்னன்னா வினாவாக இருக்குமா, யார் என்ன யார் அப்படின்னு நம்ம யா ஆமா அப்படிங்கிறது காட்டுப்பசு சொல்லுவாங்க. மா அப்படிங்கிறது எப்போதுமே பெரிய இடத்த தானே சொல்லுவாங்க. ஸோ மாநாடு மாநிலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதை சொல்லுவாங்க. அது மாதிரி அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா இது எல்லாமே வந்து விலங்கின பெயர்களை சொல்றது தான்.
ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் என்பது ஆ அப்படின்னு மறிவிரிச்சா, மான் என்பது இந்த மாதிரி மறிவிரிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே, இப்போ வந்து ஏய் அப்படின்னு நம்ம வந்து தூரமாக போகிறவங்கள தானே ஏய்னு அழைப்போம். ஸோ அதை தான் அந்த இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. ஸோ அம்பை ஏவு என்பர். ஸோ ஏவுதல் என்பது அம்பு விடுதல் அந்த மாதிரி மாறிடுச்சான். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்பு வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது, அதே மாதிரி ஒரு இதை ஃபாஸ்ட்டாக போய் கடமை செய்கிறவங்கள ஏவலன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே அம்பு விடும் கலையை என்ன சொல்லுவாங்கன்னா ஏகலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதில் வல்லவராக இருப்பார்ல, எப்போதுமே ஒரு கலையில் வல்லவராக இருப்பார்ல, அவங்களை வந்து ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, முள்ளமன்றியோட பழம்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எய்பன்றி அப்படின்ட்டு. அதே மாதிரி அம்பை எய்துபர். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அந்த அம்பை கடமை புரியவன், அதில் வல்லவனாக இருக்கிறத பார்த்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அம்பு ஒரு ஆண்மகன் எய்துனார்னா அது எய்னர், அதே மகளிர் எய்தினாங்கன்னா அது எய்னியர். அவ்வளோதான். இது வந்து இந்த லெசன் வந்து சொற்பூங்கா, இது வந்து யார் எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படுற ரா இளங்குமரனார் தான் இந்த மாதிரி சொற்களெல்லாம் அழகுபடுத்தி நமக்கு தமிழை வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாரு. இவர் வந்து பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு, நூலாசிரியராகவும் இருந்திருக்காரு, இதழாசிரியராகவும் இருந்திருக்காரு, உரையாசிரியராகவும் இருந்திருக்காரு. எல்லாமே தொகுப்பாசிரியர்லேருந்து எல்லாமே இவர் இருந்திருக்காரு. இதில் முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இந்த புக்கெலாம் வந்து தனித்து தனித்தமிழ் இயக்கம் யார் எழுதினான்னு கேட்டால் டக்குன்னு நமக்கு வந்து மறிமலையடிகள் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வந்துடக்கூடாது. அதனால தான் சொல்றேன், ஒரு க்வெஸ்சன் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணாதான் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இது மூணுமே ரா இளங்குமரனார் அவர்கள் எழுதியிருப்பாங்க நூல்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருப்பாரு. ரா இளங்குமரனார் தொகுத்த நூல்னு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் திருச்சி அருகில் அள்ளூர் அப்படிங்கிற ஊர்ல திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் ஒரு அமைச்சிருப்பாரு. தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் இந்த கட்டுரை எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம இலக்கணம், எப்பவுமே இலக்கணமும் திருக்குறளும் நம்ம தனியாக தான் படிக்கணும். ஒரு லெசன் ரிவிஷன் பண்ணும்போது நம்ம படிக்கக்கூடாது, தனியாக தான் நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலை சொற்கள் அறிவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிப்பிறப்பியல், இது வந்து ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ். அடுத்து மெய்யொலி, மெய்யொலி அப்படின்னா கன்சோனன்ட். மூக்கொலி அப்படின்னா மூக்குனால நாசல் போமா, ஸோ நாசல் கன்சோனன்ட் சவுண்டு. கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப், இப்போ நம்ம கிராஃப்னாலே வெட்டி வெட்டி இருப்போம், ஸோ எபிகிராஃப். கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப். உயிரொலி அப்படின்னா வவ்வல், வவ்வல் வேர்ட்ஸ் நம்ம இது ஓகே. அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி, அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. ஒலியன் அப்படின்னா ஃபோனேமி, அதாவது ஃபோன் வந்து ஒலிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப், சித்திரம் அப்படின்னாலே ஓவியம், ஸோ பிக்சரை தான் ஷார்ட்டாக பிக்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃப் அப்படின்னா எழுத்து, ஸோ சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். இந்த இதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள ரிவிஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம்.